78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தீவிரம். ஆகஸ்ட் 15 பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்ற உள்ள நிலையில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் கண்காணிப்பை பலப்படுத்திய பாதுகாப்பு படையினர். மாநிலம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாகன சோதனைகள் தீவிரம். செபி தலைவர் பதவியிலிருந்து மாதவி பொறி பூச்சை நீக்க வலியுறுத்தி ஆகஸ்ட் 22 நாடு தழுவிய அளவில் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். அனைத்து மாநில தலைநகரங்களில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகங்கள் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றம். வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக சிபிஐயிடம் காவல்துறை ஒப்படைக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டம் புதிய முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்தும் தமிழக அரசின் நலத்திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனை. சுதந்திர தினத்தன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுகவின் தோழமை கட்சிகள் அறிவிப்பு. ஆளுநர் பதவிக்காலம் முடிந்தும் அந்த பதவியில் தொடர்வது அரசமைப்புக்கு எதிரானது என காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் மற்றும் மதிமுக குற்றச்சாட்டு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி. கமாண்டோ படை, குதிரைப்படை உள்ளிட்ட 7 படைப்பிரிவினர் சீருடை அணிந்து மிடுக்காக அணிவகுப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் மெட்டல் டிடெக்டர் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சோதனை. கோவை, சேலம், நெல்லை, கடலூர் மாவட்டங்களில் சோதனை மேற்கொண்ட போலீசார். நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், ஈரோடு, தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 17 வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் கனமழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். நிதி நிறுவனம் நடத்தி பண மோசடி செய்த வழக்கில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தேவநாதன் கைது. 50 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக 100க்கும் மேற்பட்டோர் அளித்த புகாரில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. தேவநாதனின் மயிலாப்பூர் இந்து சாசுவத நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். திமுக அரசின் நிர்வாக தோல்வியை சுட்டிக்காட்டும் பாஜக கூட்டணி கட்சிகளை அச்சுறுத்தும் முயற்சியாக தேவநாதன் கைது செய்யப்பட்டிருந்தால் அதனை கண்டிப்பதாகவும் கருத்து. துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட ரவுடி கத்தியால் தாக்கியது. தலைமை காவலர் சரவணகுமாரின் கை நரம்பு துண்டிப்பு. காயம் ஏற்பட்ட வலது கையில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய மருத்துவர்கள் முடிவு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே தனியார் சோப் நிறுவனத்தின் ஆக்கிரமிப்பில் இருந்த 150 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மீட்ட வருவாய்த்துறையினர். ஆம்ஸ்ட்ராங்குடன் ரவுடி நாகேந்திரன் தரப்புக்கு முன்விரோதம் ஏற்பட்ட நில விவகாரம் தொடர்பான விசாரணையில் சோப் நிறுவனத்தின் ஆக்கிரமிப்பு கண்டுபிடிப்பு. பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க தமிழக அரசிடம் எந்த கருத்துருவும் இல்லை என போக்குவரத்துத்துறை மறுப்பு. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படாது என்றும் விளக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 10 ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்து 6 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரம். தமிழகத்தில் உள்ள குளிர்பான ஆலைகளிலும் கடைகளில் விற்கப்படும் குளிர்பானங்களையும் சோதனை செய்ய உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் உத்தரவு. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 6565 ரூபாய்க்கும் சவரன் 52520 ரூபாய்க்கும் விற்பனை. விசாகப்பட்டினத்தில் உள்ள டைனோசர் பார்க் என்ற தீம் பார்க்கில் தீ விபத்து. அடர்ந்த கரும்புகை வெளியேறியதால் அருகிலிருந்த மக்களுக்கு மூச்சு திணறல். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ். மேற்குவங்க தலைமைச் செயலர் மற்றும் டிஜிபி 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு.
கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் பயிற்சி மருத்துவர்கள் 4 பேருக்கு சம்மன். கொலையான மருத்துவருடன் சம்பந்தப்பட்ட 4 பேரும் இரவு உணவு சாப்பிட்டதாக தெரிய வந்ததால் விசாரணை நடத்தப்படுவதாக போலீசார் தகவல். கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலையை கண்டித்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராட்டம். நாடு முழுவதும் வெளி நோயாளிகளுக்கான சேவைகளை நிறுத்த அகில இந்திய மருத்துவ சங்க கூட்டமைப்பு அழைப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். டெல்லி, பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் நடைபெறும் போராட்டத்தால் மருத்துவ சேவை பாதிப்பு. அதானி நிறுவன பங்குகள் மீதான தடையை உலகளாவிய குறியீட்டு அமைப்பு நீக்கியதன் எதிரொலி. அதானி நிறுவன பங்குகள் 6% வரை உயர்ந்ததால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. ஊக்கமருந்து சோதனையில் தோல்வியடைந்ததால் இந்திய பாராலிம்பிக் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்துக்கு 18 தடை. 2020 டோக்கியோ பாராலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் பாரிஸ் போட்டியில் விளையாட முடியாது என அறிவிப்பு.